நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 14 இறைவார்த்தைகள் 22 தொடக்கம் 33. இயேசு 5000 பேருக்கு உணவளித்த பிறகு கூட்டத்தினரை அவ்விடத்தில் இருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையில் இருந்து நெடுந்தொலை சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது. இரவின் 4 காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார், துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகில் இருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெரும் காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும் போது ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. சிந்தனை: இன்று புனிதர்களும் திருத்தூதர்களுமான பேதுரு, பவுல் ஆகியோரின் பேராலயங்களின் நேர்ந்தளிப்பை நினைவு கூர்கின்றோம். கிறிஸ்துவுக்கு பின் 312 பேரரசன் கான்ஸ்டன்டைன் கத்தோலிக்க சமயத்தை உத்தியோகபூர்வமான சமயமாக ரோமையில் அங்கீகரித்த பின் அங்கு 4 பேராலயங்களை கட்டுவித்தான். புனித ஜோன் லத்திரன் பேராலயத்தை யூலியன் மலையிலும், புனித பேதுரு பேராலயத்தை வத்திக்கான் மலையிலும், புனித திருச்சிலுவை பேராலயம், புனித பவுல் பேராலயம் இரண்டும் ரோமின் மதிலுக்கு வெளியிலும் கட்டுவித்தான். இவற்றுள் 2 பேராலயங்களின் நேர்ந்தளிப்பை இன்று திரு அவை கொண்டாடுகின்றாள். அவையே வத்திக்கான் மலையில் அமைக்கப்பட்ட பேதுரு பேராலயமும் ரோம் மதிலுக்கு வெளியே அமைக்கப்பட்ட புனித பவுலின் பேராலயமுமாகும். இந்த 2 பேராலயங்களும் பேதுருவும் பவுலும் இரத்தம் சிந்தி கொல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்ட இடங்களின் மேலேயே கட்டப்பட்டிருக்கின்றன. கிறிஸ்துவுக்கு பின் 64 ஆண்டில் ரோம் நகரம் தீக்கிரையாக்கப்பட்டது. பல வரலாற்று ஆசிரியர்கள் நீரோ மன்னனே ரோம் நகரின் ஒரு பகுதியை தன் விருப்பத்திற்கேற்ப வடிவமைப்பதற்காக தீயிட்டான் என்கின்றார்கள். ஆனால் நீரோ மன்னன் கிறிஸ்தவர்கள் மேல் அந்த பழியை சுமத்தி 1வது வேத கலாபனையை ரோமில் ஆரம்பித்து வைக்கின்றான். இந்த கலாபனையின் போதே கைது செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டவர்களுள் பேதுருவும் பவுலும் அடங்குகின்றனர். திருத்தூதர்களின் இளவரசரான பேதுரு இன்றைய வத்திக்கான் சதுக்கத்தின் நடுவில் தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டார் என்றும், வத்திக்கான் மலை அருகே அடக்கம் செய்யப்பட்டார் என்றும் கூறப்படுகின்றது. இந்த இடம் பின்பு தொடக்க கிறிஸ்தவர்களின் யாத்திரை தலமாக விளங்கியது. கான்ஸ்டன்டைன் பேரரசன் கிறிஸ்தவர்களின் இந்த பக்தி முயற்சியை அறிந்து கொண்டு அந்த இடத்திலே புனித பேதுருவானவருக்கு பேராலயத்தை கட்டி யாத்ரீகர்களின் பக்தியை வளர்த்து விட்டார். 324 அல்லது 326 ஆண்டு அன்றைய திருத்தந்தை சில்வெஸ்டர் அவர்களினால் இந்த பேராலயம் அர்ப்பணிக்கப்பட்டது. 1000 ஆண்டுகளுக்கு மேலாக நிலைத்திருந்த இந்த பேராலயம்
தொடர்ந்து வந்த திருத்தந்தையர்களால் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு பெரிதாக்கப்பட்டது. 1305 வரை திருத்தந்தையர்களாக இருந்தவர்கள் புனித யோன் லத்திரனிலேயே தங்கியிருந்து பணியாற்றினார்கள். 5 கிளமென்ட் திருத்தந்தையாக தெரிவு செய்யப்பட்ட பின் அவர் தமது இருப்பிடத்தை பிரான்ஸ் நாட்டின் அவஞ்சோன் என்ற இடத்துக்கு மாற்றினார். பின்பு கிட்டத்தட்ட 70 பின்பு திருத்தந்தையாக வந்த 11 கிரகோரியார் திருத்தந்தை 1377 ரோமையில் தமது இருப்பிடத்தை மாற்றிக்கொண்டார். ஆனால் இலத்திரன் பேராலயம் இருமுறை எரியூட்டப்பட்டு பழுதடைந்த நிலையில் இருந்ததால் தமது இருப்பிடத்தை புனித பேதுருவின் பேராலயத்துக்கு அருகில் அமைத்து கொண்டார். அவரை தொடர்ந்து திருத்தந்தையாக வந்தவர்கள் அங்கேயே தங்கியிருந்தனர். 16 தொடக்கத்தில் பேதுரு பேராலயம் பழுதடைந்த காரணத்தினால் திருத்தந்தை 2 அதை இடித்து புதிய பேராலயத்தை கட்டும் முயற்சியில் ஈடுபட்டார். அவரை தொடர்ந்து வந்த 21 திருத்தந்தையர்களால் தொடரப்பட்ட இக்கட்டுமான பணிகள் 120 பின் நிறைவுற்றது. 1626 3 ஏர்பன் திருத்தந்தை இந்த பேராலயத்தை அர்ப்பணித்து வைத்தார். இதுவே இன்றைய பேதுருவின் பேராலயமாகும். புனித பவுலை நோக்கும் போது ஓய்வற்ற நற்செய்தி அறிவிப்பாளராக, ஒப்புயர்வற்ற இறையலாளராக வலம் வந்து அநேக கிறிஸ்தவ குழுமங்களை உருவாக்கி அவற்றை ஊக்குவித்து வந்தவர். இவர் முதல் கிறிஸ்தவர்களுள் முக்கியமாக மனமாற்றம் பெற்ற ஒருவராவார். அவரது சிறந்த வியப்பூட்டும் நற்செய்தி அறிவிப்புக்கு பின் எருசலேமில் அவர் கைது செய்யப்பட்டு ரோமைக்கு கொண்டு வரப்பட்டு விசாரிக்கப்பட்டார். அங்கு நீரோ மன்னனின் வேத கலாபனை ஆரம்பிக்கப்பட்டு சிறிது காலத்தில் கிட்டத்தட்ட பேதுரு கொலை செய்யப்பட்ட அதே நாளில் இவரும் தலைவெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார். ரோம் நகரத்தின் மதிலுக்கு வெளியே ஆஸ்ட்ரியன் வழியில் கொல்லப்பட்டு அதன் அருகே அடக்கம் செய்யப்பட்டார். இந்த கல்லறைக்கு மேலேயே கான்ஸ்டன்டைன் மன்னனால் இவருடைய பெயரில் பேராலயமும் கட்டப்பட்டு 324 சில்வெஸ்டர் திருத்தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டது. தொடர்ந்து வந்த 1500 வருடங்களாக திருத்தந்தையர்கள் இப்பேராலயத்தில் மாற்றங்கள் செய்து பெரிதாக கட்டியெழுப்பினர். 1823 கிட்டத்தட்ட முழு பேராலயமும் தீக்கு இரையாக்கப்பட்டது. பின்பு 30 இது மீண்டும் வடிவமைக்கப்பட்டு இன்று காணப்படும் பேராலயமாக உருப்பெற்றது. 1854 நிறைவு செய்யப்பட்டு அன்றைய திருத்தந்தை 9 பயஸ் அவர்களால் அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த 2 பேராலயங்களையும் இன்று கொண்டாடும் போது இவை அர்ப்பணிக்கப்பட்ட திருத்தூதர்களையே கொண்டாடுகின்றோம். June 29 புனிதர்கள் பேதுரு பவுலை நாம் கொண்டாடினாலும் இன்று மீண்டும் அவர்களை கொண்டாடும் போதும் அவர்களுடைய கல்லறைகளுக்கு மேல் கட்டப்பட்ட பேராலயங்களை கொண்டாடுகின்றோம். அவர்களுடைய கல்லறைகள் மட்டுமல்ல, அவர்களுடைய பணிகளும் சாவும் அடித்தளமாக அமைந்தது போல எமது வாழ்வும் பணிகளும், ஏன் எமது சாவும் இன்றைய திரு அவைக்கும் கிறிஸ்தவ குழுமங்களுக்கும் அடித்தளமாக அமைய உழைப்போமாக. செபம். புனித பேதுருவே, புனித பவுலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமென்.